வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் பார்த்திங்கன்னா, கார்த்திகை தீபம் சீரியலேருந்து ஒரு ஷூட்டிங் ரீல் வீடியோ இன்றைக்கி சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் ஆகியிருக்கு. அந்த ஒரு அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் டைமில் எடுத்த ஒரு குட்டி ரீல் தான் இது. இதில் நம்ம அருண் பார்த்திங்கன்னா அபிராமியை ஏதோ கைக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சு அதை அபிராமி கிட்டே கொடுத்து அதை அவங்கள பார்க்க சொல்லி அது பார்த்திங்கன்னா அவங்கள பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அது என்ன அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இந்த ஒரு க்யூட்டான ரீல்ஸை இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபா அதுக்கப்புறம் அவங்களுடைய கூட ஆக்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட எடுத்த இமேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கூட நம்ம தீபா அவங்களுடைய மேரேஜில் எடுத்த ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸ் எல்லாமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்த நம்ம ரசிகர்கள் எல்லாருமே யாரையுமே இன்வைட் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய மேரேஜை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஸோ இவ்வளோ சிம்பிளாக முடிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் பல கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன தான் வந்து அவங்களுடைய மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக நடந்து முடிஞ்சிருந்தாலும் ஒரு வழியாக இவங்களுடைய மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சதில் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். அதனால் ரசிகர்களில் எல்லாருமே தீபா அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு அவங்களுடைய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அவங்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் உங்களுடைய விஷஸை தெரிவிச்சுருங்க. ஜீ தமிழ்லேயே வந்து ரொம்ப சூப்பராக ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியல்களில் ஒன்று நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த சீரியலில் நம்ம ஆர்த்திகா அவங்க தமிழ்லேயே முதல் சீரியல் அப்படின்னு இந்த ஒரு சீரியலை தான் இப்போ நடிச்சிட்ருக்காங்க. இதுலேயே நம்ம ஆர்த்திகா அவங்க பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஹீரோயின் சொல்லி இந்த ஒரு அவார்டையும் கூட வாங்கியிருக்காங்க ஆர்த்திகா.